அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, ஜனவரி 1, 2024. ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு தினமணி பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தன்னம்பிக்கை நிறைந்த இந்தியா, பிரதமர் மோடி பெருமிதம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களிடம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரையாற்றுறாரு. அதன்படி 108வது மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 31 ஒளிபரப்பானது. அதில் வந்து வளர்ந்த நாடாக உருவெடுப்பதற்கான தன்னம்பிக்கையும் தற்சார்பு உணர்வும் இன்றைய இந்தியா நிறைந்துள்ளது. இதே உணர்வு வேகமும் 2024ஆம் ஆண்டிலும் இருக்க வேண்டும் என பிரதமர் அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் 2023 இந்தியா பல்வேறு சாதனைகள் வந்து படைச்சிருக்கதாக வந்து சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் 140 கோடி இந்தியர்களின் சக்தியால் 2023ஆம் ஆண்டில் நம் தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை சட்டப்பேரவைகளில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்குது. உலகளவில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்து உருவெடுத்திருக்குது. இந்தியாவின் தலைமையில் G20 உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக சந்திராயன் 3 திட்டம் மூலம் வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி எலிஃபன்ட் விஸ்பரஸ் அப்படிங்கிற ஆவண படத்துக்கு ஆஸ்கர் விருது வந்து கிடைச்சிருக்குது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் 107 பதக்கங்களிலும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் 111 பதக்கங்களும் வென்றிருக்காங்க. கிரிக்கெட் உலகக்கோப்பையில் இந்திய வீரர்கள் சிறப்பாக விளையாடி மக்களோட இதயங்களை வந்து கொள்ளை கொண்டிருக்காங்க. 19 வயதுக்கு உட்பட்டிருக்கான T20 உலகக்கோப்பையில் நமது மகளிர் கிரிக்கெட் அணி வெற்றி வந்து உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது போக புத்தாக்க குறியீட்டில் முன்னேற்றம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உலக புத்தாக்க குறியீட்டில் தரவரிசையில் கடந்த 2015ஆம் ஆண்டில் 81வது இடத்தில் இந்தியா இப்போது 40வது இடத்தை வந்து எட்டியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆசிய பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலான பல்கலைக்கழகங்கள் வந்து இந்தியாவிலிருந்து இடம் பிடிச்சிருக்குது. இந்தியாவின் முயற்சியால் சர்வதேச சிறுதானிய ஆண்டாக 2023ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டுள்ளது. இது மாதிரி பல சாதனைகள் வந்து படைச்சிருக்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ராணி வேலு நாச்சியார் அவர்களை பற்றி புகழாரம் சூட்டப்பட்டிருக்குது. பாரத பூமிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்கள் வந்து பெருமை சேர்த்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட 2 ஆளுமைகள் சாவித்திரிபாய் பூலே அவங்களும் ராணி வேலு நாச்சியார் ஆகியோர் ஜனவரி 3ஆம் தேதி இருவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடப்பட உள்ளோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து ராணி வேலு நாச்சியார் அவர்கள் வந்து நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அடுத்து காசி தமிழ்ச்சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் நடந்த காசியில் நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கம் 2.0 நிகழ்வில் உரையாற்றிய நான் செயற்கை நுண்ணறிவான பாகினி பயன்படுத்தி பொது மேடையில் முதல் முறையாக உரையாற்றினேன். அதில் வந்து மேடையில் ஹிந்தியில் உரையாற்றுறப்ப அந்த பாகினி வாயிலாக எனது உரை அங்கிருந்தவர்களுக்கு வந்து தமிழில் உடனடியாக கேட்க முடிந்தது. இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறப்பான முயற்சி அப்படிங்கிற மாதிரியும் பேர் சொல்லியிருக்கிறாரு. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-58 அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளான PSLV C-58 ராக்கெட் மூலியமாக இன்றைக்கி வந்து ஒரு சேட்டலைட் வந்து ஏவியிருக்கிறாங்க. விண்வெளியில் உள்ள கருத்துளை நியூட்ரான் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்கான எக்ஸ்போசாட் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன செயற்கைக்கோள் வந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்குது. 469 கிலோ கொண்ட இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டது. இது பூமியிலிருந்து சுமார் 650 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து நிலைநிறுத்தப்பட உள்ளது. இன்னைக்கு திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அறுபொருள் யாதொன்றும் இல் அப்படிங்கிற தெரிந்த செயல்வைக்கு அதிகாரத்தில் 462வது குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆராய்ந்து சேர்த்த இனத்தோடு செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்ற அரிய பொருள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ₹19,850 கோடி வளர்ச்சி திட்டங்கள் தொடக்கம், பிரதமர் மோடி நாளை திருச்சி வருகை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் ₹19,850 கோடிக்கு மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்கள் வந்து தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க பிரதமர் மோடி அவர்கள் செவ்வாய்க்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி திருச்சிக்கு வந்து வர இருக்கிறாரு. திருச்சி விமான நிலையம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1100 கோடிக்கு அதிகமான செலவில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை வந்து திறந்து வைக்கிறாரு. மேலும் பல சாலை திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் வந்து தொடங்க இருக்கிறாங்க. 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமனம், பேரிடர் மேலாண்மை நிதி ஒதுக்கீட்டுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16வது நிதி ஆணையத்தை மத்திய அரசு வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. வெள்ளம் வறட்சி போன்ற பேரிடர் மேலாண்மைக்கான நிதி ஒதுக்கீடுகளை இந்த ஆணையம் மறு ஆய்வு செய்யும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க. 16வது நிதி ஆணையத்தின் அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்குது. ஆணையத்தின் தலைவராக
அரவிந்த் பனகாரி அவங்க. இவங்க வந்து நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக 2015 2017 வரைக்கும் பணியாற்றி வருவார். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையத்தின் தலைவராக வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச 15வது நிதி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா என்கே சிங் அவர்கள் வந்து தலைவராக வந்து இருந்தாங்க. இப்போ 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அரவிந்த் பனகாரி அவர்கள் தற்போது அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார அரசியல் பேராசிரியர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. ஸோ இவரோட அறிக்கை வந்து 2025 அக்டோபர் 31 அளிக்கப்படும். அதை வந்து ஒப்புதல் அளித்ததுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் 1 செயல்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தில் 280 பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிக்க பரிந்துரை அளிப்பதற்காக ஒவ்வொரு 5 ஒரு முறை வந்து நிதி ஆணையம் வந்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இது வந்து அமைச்சிருக்கிறாங்க. கேண்டிடேட் செஸ் குகைஸ் தகுதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட் செஸ் போட்டியில் இந்தியாவில் வந்து 5வது போட்டியாளராக தமிழ்நாட்டின் டி குகேஷ் தகுதி பெற்றிருக்காரு. நடப்பு 2023 தகுதி வந்த போட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொத்தம் 5 வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. வைஷாலி, விஜித் குஜராத்தி, அடுத்து கோனர் ஹம்பி, பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் வந்து இதுக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. எண்ம சாதனங்களின் பாதுகாக்கும் சைபர் ஸ்வச்சதா கேந்திரா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எண்ம இந்தியா முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே எண்ம சாதனங்களின் இணையத்தை பாதுகாக்கிற வகையில் சைபர் ஸ்வச்ச கேந்திரா அப்படிங்கிற வலைதளத்தை மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பேட் அப்படிங்கிற பெயரிடப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இணையதளத்தை பயன்படுத்துகிறப்ப அந்த வைரஸ் போன்றவற்றை வந்து இதை வந்து தடுக்கிற விதமாக இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.